இந்தியாவிலிருந்து நீண்ட காலமாக பல்வேறு விலை மதிக்க முடியாத பழங்கால பொருட்கள் கலை சிற்பங்கள் வெளிநாடுகளுக்கு கடத்திச் செல்லப்பட்டுள்ளன. இவை உலகம் முழுவதும் இருக்கும் பல்வேறு நாடுகளின் அருங்காட்சியகங்கள், நிறுவனங்கள், தனிநபர்களின் பாதுகாப்பில் இருக்கின்றன. 1970 மேற்கொள்ளப்பட்ட யுனெஸ்கோ ஒப்பந்தத்தின்படி ஒரு நாட்டிலிருந்து பழங்கால பொருட்கள் பொக்கிஷங்களை கடத்திச் செல்வது தடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 46வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சங்கத்தின் கூட்டம் இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பழமையான பொருட்களை மீட்டெடுப்பது தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையே CPA எனப்படும் கலாச்சார சொத்து ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியாவிலிருந்து பழமையான பொருட்கள் கலை சிற்பங்களை அமெரிக்காவுக்கு கடத்திச் செல்வதை தடுக்க இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது. மத்திய கலாச்சாரம் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் முன்னிலையில் இந்த ஒப்பந்தத்தில் மத்திய அரசின் கலாச்சாரத்துறை செயலர் கோவிந்தன் மோகன், இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் கார்செட்டி ஆகியோர் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதன் மூலம் கலை பொக்கிஷங்கள் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவது தடுக்கப்படும். இதுகுறித்து மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறுகையில், இந்த CPA ஒப்பந்தமானது இந்தியாவின் வளமான மற்றும் பன்முகத்தன்மை வாய்ந்த கலாச்சார பாரம்பரியத்தையும் வரலாற்றின் விலைமதிப்பற்ற கலை பொருட்களையும் பாதுகாப்பதற்கான மற்றொரு நடவடிக்கையாகும். கலாச்சார சொத்துக்களை சட்ட விரோதமாக கடத்துவதை தடுக்கவும் பழங்கால பொருட்களை அவற்றின் பூர்வீக இடங்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைதான் இது என்று கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார்.